இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒன் ஆக்ட் பிளே ஹச்ஹெச் முன்ரோ என்கிற சக்கி எழுதுன த டெத் ட்ராப். உங்களுக்கு ஹச்ஹெச் முன்ரோ என்கிற சக்கியை பற்றி தெரிஞ்சுக்கணும்டா, இதுக்கு முன்னாடி அவர் எழுதின ஒன் ஆக்ட் பிளே த மிராக்கல் மர்ச்சண்ட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து மேலே கார்ட்ஸ்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கதையில் வர்ற கேரக்டர்ஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ நம்ம கதையோட ஹீரோ பேர் என்னதுன்னா பிரின்ஸ் டெமிட்ரி. இவர் வந்து எந்த இடத்த வந்து ரூல் பண்ணியிருக்காருன்னா கேட்ரியான்ற இடத்த வந்து ரூல் பண்ணிக்கிருக்காரு. ஸோ இவருக்கு வந்து ஒரு லாயலான ஒரு ஃபிசிஷியன் வந்து இருக்கார், டாக்டர்னு கூட சொல்லலாம். அவருடைய பேர் வந்து ஸ்ட்ரான்சி. ஸோ நம்ம பிரின்ஸ் டெமிட்ரிக்கு அகென்ஸ்டாக ஒரு மூணு ஆஃபீஸர்ஸ் வந்து செயல்பட்டுக்கு இருக்காங்க. அவங்க பேர் என்னதுன்னா கேர்னல் கிரின்சா, கேப்டன் ஷல்ஸ், மேஜர் வான்டிஃப். இவங்க மூணு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா நம்ம பிரின்ஸ் டெமிட்ரிக்கு அகேன்ஸ்டாக வந்து செயல்படுறாங்க. இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பிரின்ஸ் டெமிட்ரியை கொண்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச காரில் வந்து எப்படியாவது கிங்காக வந்து மாற்றணுன்ற மாதிரி வந்து செயல்படுறாங்க. அந்த விஷயம் நிறைவேறிச்சா இல்லையான்றத வந்து இந்த கதையோடைய எண்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஒன் ஆக்ட் பிளேயை பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த ஒன் ஆக்ட் பிளே வந்து எப்படி வந்து ஓப்பன் ஆகிருக்குண்டா, இந்த மூணு கான்ஸ்பயர்ஸ் கர்னல் கிரின்சி, கேப்டன் செல்ஸ், மேஜர் வான்டிஃப் இவங்க மூணு பேர் வந்து உட்காந்து பிளான் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து என்னுடைய கன்னை வச்சு டெமிட்ரியை வந்து ஷூட் பண்ணிடுறேன், என்னுடைய புல்லட் என்றைக்குமே வந்து ஃபெயில் ஆகாது, அதனால் நான் என்ன பண்ணிடுறேன் அவனை வந்து ஷூட் பண்ணி கொண்டுடுறேன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம கிரின்சி வந்து வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து என்னுடைய கத்தி எடுத்து அவனை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன், என்னுடைய ஸ்வாடை எடுத்து அவனை வந்து குத்தி கொண்டுடுறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஆனால் நம்ம வான்டிஃப் அவர் கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாக வந்து என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து அவனை வந்து கொல்ல வேணாம், அவனுக்கு வந்து 17 வயசு தான் ஆகுது, எதுக்காக அவனை வந்து இப்படி கொல்லணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம கிரின்சி வந்து என்ன சொல்கிறாருன்னா இப்போ டெமிட்ரிக்கு வந்து 17 வயசு வந்து ஆகுது, அவனுக்கு வந்து மேரேஜ் ஆகும், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து மாறிடும்ன்ற மாதிரி வந்து சொல்லிக்கிருக்காங்க. ஸோ மூணு பேர் வந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா எப்படியாவது பிரின்ஸ் டெமிட்ரியை வந்து கொண்டுடணுன்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்ஸ் டெமிட்ரியை வந்து செக் பண்ணுறதுக்காக அவருடைய ஃபிசிஷியன் ஸ்ட்ரான்சே வந்து போகிறாரு. போகிறப்போ நம்ம ஸ்ட்ரான்சே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற காவலர்கள்லாம் வந்து அவர்கிட்ட இருந்த ரிவால்வரை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ போய் நம்ம ஸ்ட்ரான்சே வந்து டெமிட்ரியை போய் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணுறப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, என்ன பிரின்ஸ் நான் அப்படி உள்ளே வரப்போ என்னுடைய ரிவால்வரை வந்து பிடுங்கி வச்சுக்கிட்டாங்களேன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கு டெமிட்ரியும் வந்து என்ன சொல்கிறாருன்னா நானே வர்றப்போ என்னுடைய ஸ்வாடை வந்து என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க, என்னன்னு தெரியலையேன்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே நம்ம ஃபிசிஷியன் வந்து சொல்கிறாரு இப்படி உங்களுக்கு அகேன்ஸ்டாக நிறையா பேர் வந்து செயல்பட்டுக்கிருக்காங்க, ஒருவேளை உங்களை கொல்றதுக்காக பிளான் பண்ணுறாங்களோன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. உடனே நம்ம டெமிட்ரி வந்து அப்படி இருக்குமோன்ற மாதிரி வந்து கேட்குறாரு. அதுக்கு உடனே நம்ம ஃபிசிஷியன் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து பாய்சன் வந்து கொண்டு வந்திருக்கேன், அவங்க கையில் நீங்கள் சாகிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன வந்து என்ன செய்யுங்கன்னா பாய்சனை வந்து சாப்பிட்டு இறந்துருங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கு டெமிட்ரி வந்து அந்த சஜஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு. இன்னும் நான் வந்து லைஃப்பில் வந்து நிறையா வந்து பார்க்க வேண்டி இருக்குது, நான் வந்து இவ்வளோ இளமையில் வந்து சாக விரும்பலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த ஃபிசிஷியன் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து உதவியாக இருப்பேன், நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நான் வந்து உங்களை வந்து விட்டு தரமாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு.
ஃபிசிஷியனும் பிரின்ஸும் உட்காந்து பேசிக்கிருக்கப்போ அப்போ அந்த மூணு காஞ்சு பேரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிசிஷியனை பார்த்து நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க, நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து பிரின்ஸுக்கிட்ட வந்து பேசணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஃபிசிஷியன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் நம்ம பிரின்ஸை வந்து செக் பண்ணிட்டு போயிடுறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னா அவருடைய செஸ்ட்டில் கையை வச்சு பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் வந்து அந்த மூணு பேர்கிட்டையும் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பிரின்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்காரு, அவருடைய ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, இன்னும் 6 நாள் அவர் வந்து உயிரோடு இருக்கிறதே வந்து பெரிய விஷயந்தான்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இதை கேட்டோடனே அந்த மூணு பேர் வந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வராங்கன்னா, நம்ம வந்து இவனை வந்து கொல்ல வேணாம், நம்ம பிரின்ஸை வந்து கொல்ல வேணாம், நம்ம அப்படியே விட்டாலே அவர் வந்து ஒரு வாரத்தில் வந்து இறந்துருவாருன்று நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் நம்ம பிரின்ஸ் டிமிட்ரி வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஃபிசிஷியனை பார்த்து தேங்க்ஸ் வந்து சொல்கிறாரு. நீங்கள் சரியான நேரத்தில் ஒரு பொய்யை சொல்லி அவங்கள வந்து தசை திருப்பி விட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஃபிசிஷியன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை பிரின்ஸ், நான் வந்து உண்மையை தான் வந்து சொன்னேன், உங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, நீங்கள் வந்து இன்னும் 1 வீக் தான் வந்து கட்டாயம் வந்து உயிர் வாழ்வீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே நம்ம பிரின்ஸ் டிமிட்ரிக்கு வந்து ஒரே ஷாக்காக வந்து ஆயிடுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரின்ஸ் டிமிட்ரி வந்து என்ன பண்ணுறாருனா, ஒரு சின்ன ஃபீஸ்ட் மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு. அரேஞ்ச் பண்ணி இந்த மூணு பேரையும் வந்து கூப்பிட்றாரு. கர்னல், கேப்டன், மேஜர், இவங்க மூணு பேரையும் வந்து அந்த ஃபீஸ்டில் வந்து கலந்துக்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. சொல்லிட்டு மூணு பேரையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபீஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணுறப்போ நம்ம பிரின்ஸ் டிமிட்ரி வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ஃபிசிஷியன்ட்டு இருந்து அந்த பாய்சனை வாங்கி அவருடைய வைனில் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த மூணு கான்ஸ்பயர்ஸ்க்கும் வந்து கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு நம்ம பிரின்ஸு வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த வைனில் வந்து பாய்சனை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாரு. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பிரின்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அப்புறம் வரப்போகிற ரூலர் காரல் வந்து வாழ்கன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த வைனை வந்து குடிச்சிடுறாரு. இதை பார்த்தா அந்த மூணு பேரை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களும் வந்து அந்த வைனை வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மூணு பேருமே வந்து இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் நம்ம பிரின்ஸ் டிமிட்ரி மட்டும் கடைசியில் தான் வந்து இறக்குறாரு. இறக்குறப்ப அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, டெத்து கூட ரொம்ப அமேசிங்காக வந்து இருக்கேன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இறந்துடுறாரு. ஸோ இந்த ஸ்டோரியோட எண்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரின்ஸ் டெமெட்ரி எவ்வளோ கன்னிங்காக வந்து செயல்பட்டிருக்காருன்றது வந்து நல்லா வந்து தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.